நான் உன்னை மட்டும் என் கரங்களினால் ஏந்தினேன், உன்னை சுமந்தேன், உன்னை தப்புவித்தேன், இனிமேலும் உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை எல்லா கண்ணிகளிலிருந்தும் தப்புவிப்பேன் என்று வாக்கு பண்ணிய வாக்குறுதி மாறாத நற்கருணை ஆண்டவரே, என் முன்பாக தெய்வீக மனுஷீக சரீரத்தின் வடிவினில எழுந்தருளி இருக்கின்றீர். நிறம் மீது கொண்டுள்ள எல்லையில்லாத அன்பிற்காக உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம் இயேசுவே. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் எம் இயேசையா, உம்மை ஸ்துதித்து பாடி உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவர் இயேசு தருகிற வார்த்தைக்கு செய்யமடுக்க அனைவரும் எழுந்து நிற்போமா? ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. ஆயத்த நாளின் ஏழாவது நாளாகின்று செபத்தினூடாக கடவுளின் அருளை கண்டடைவோம் என்ற கருப்பொருளிலே சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். செபமே கடவுளின் அருளை பெறுவதற்கான ஒரே வாய்க்கால் என்கிறார் புனித கத்தரின் அம்மாள். அன்பார்ந்தவர்களே,
நமது செபத்தினால் கடவுளின் அருளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆண்டவரின் வார்த்தைகள் நாம் செய்ய வேண்டிய நான்கு காரியங்களை நமக்கு எடுத்துரைக்கின்றன. ஒன்று, நம் செபம் சுயநலமற்றதாக காணப்படல் வேண்டும். யாக்கோப்பு 4:3 நீங்கள் கேட்டாலும் அடைவதில்லை, ஏனெனில் நீங்கள் உங்கள் சுயநல நாட்டங்களோடே கேட்கிறீர்கள் என்கிறார். செபம் தேவைக்கு மட்டும் கடவுளை பயன்படுத்தும் மந்திரக்கோலாகவும் எங்களுக்கு கொடும் கொடும் கடவுளே என்று கொடுக்கின்ற கடவுளுடன் பெற்றுக்கொள்ளுகிற கடவுளை ஒரு இயந்திரமாகவே எண்ணி கடவுளை யார் எப்போதும் ஏதாவது பெறலாம் என்பதற்காக மாத்திரம் அணுகி செல்கிறார்களோ அவர்கள் தங்கள் செபம் மட்டில் எப்பொழுதும் சுயநலவாதிகளாகவே காணப்படுகின்றார்கள். நமக்கு உண்ண நேரம் உண்டு, உறங்க நேரம் உண்டு, குடிக்க நேரம் உண்டு, வேலை செய்ய நேரம் உண்டு, தொலைக்காட்சி பார்க்க நேரம் உண்டு, விளையாட நேரம் உண்டு, மேலதிக வகுப்புகளுக்கு நேரம் உண்டு, மனுத்தியால கணக்கில் போன் கதைக்க நேரம் உண்டு. ஆனால் தனி செபத்திற்கும் குடும்ப செபத்திற்கும் நேரம் இல்லை என்றால் செபமட்டில் அன்பார்ந்தவர்களே நாம் சுயநலவாதிகள் தானே. நமக்கு தொழில் வேணும், பிள்ளைகளுக்கு கல்வி வேணும், நல்ல சுகம் வேணும், எல்லாம் எல்லாம் வேணும். ஆனால் கடவுளுக்கு நேரம் கொடுக்க மாட்டோம் என்றால் செபமட்டில் நாம் சுயநலவாதிகள்தான் என்பார்ந்தவர்களே. கடவுளே, நீங்க தந்து கொண்டே இருக்கணும், ஆனால் நான் உங்களுக்கு என் நேரத்தை தரமாட்டேன் என்று சொன்னால் நம்மை விட பெரிய சுயநலவாதிகள் யார் இருக்கிறார்கள்? நீதிமொழிகள் 1:24-28 ஆண்டவராகிய கடவுள், நான் உன்னை கூப்பிட்ட போது நீ திரும்பி பார்க்கவில்லை, நான் உன்னை அணைக்க என் கையை நீட்டிய போது நீ உதறிவிட்டு கடந்து சென்று விட்டாய், நீ என்னை கூப்பிடும் நேரம் வரும், அப்போது நானும் உன்னை கண்டுகொள்ளாமல் கடந்து சென்று விடுவேன் என்கிறார். கடவுள் சொல்கிறார், நான் கூப்பிட்ட நேரம் நீ பிஸி, ஒரே பரபரப்பு, உனக்கு நேரம் இல்லை, உனக்கு களைப்பு, உனக்கு மேலதிக வகுப்பு, வீடு தூரம், நிறைய பேரை சந்திக்கணும், வேலை உழைப்பு, உடம்பு அலுப்பு, நித்திரை கொள்ளணும், குழப்பாதீங்க என்று தட்டி கழித்தாய். நீ நான் கூப்பிட்ட வேலைகளே உன் சுயநலத்தால் என்னை தட்டி கழித்ததால் நீ கூப்பிடும் நேரம் நானும் உன்னை கண்டுகொள்ள மாட்டேன் என்கிறார். அன்பார்ந்தவர்களே, உண்டியில் காசு போட்டா மட்டும் போதும் நான் கேட்டதை கடவுள் தருவார். நான் என்ன மோசமான கேடுகட்ட தொழில் செய்தாலும் பரவாயில்லை, நான் கோயிலுக்கு காசு எவ்வளவு கூடுதலாக கொடுக்கிறேனோ அந்த அளவுக்கு ஆசீர்வதிப்பார். இது போதும், நான் எனது பாவ நிலையிலே மனம் மாறணும் என்றோ, தெய்வ பயத்தோடு கடவுளுக்கு வந்த வாழ்வு வாழணும் என்றோ நான் என்னுடைய எண்ணத்திலே சிந்தனையிலே கொள்ளாத போது காசு கொடுத்து கடவுளை மோட்சத்தை வாங்க முடியாது என்ற ஆன்மீகம் எப்போது எமக்கு புரிகிறதோ, காசு கொடுத்து கடவுளை மோட்சத்தை வாங்க முடியாது என்று நாம் கற்றுக்கொள்ளவும் கற்றுக் கொடுக்கவும் பழக்கப்படவும் கிறிஸ்தவ வாழ்வாக்கவும் எப்போது தொடங்குகின்றோமோ அன்றைக்குத்தான் செப ஆன்மீகம் குறித்த நமது சுயநல போக்கு குறைய தொடங்கும். அன்பார்ந்தவர்களே, அப்போதுதான் இறைவாத்தின் உண்மை ஆழம் நமக்கு புரிய தொடங்கும். ஏசாய புத்தகம் 1 ஆண்டவருக்கு அந்த வாழ்வு வாழ முயற்சிக்காமல் செபம் என்பது வெறுமனே கடவுளே ஏதாவது கொடு கொடு என்று எண்ணிக்கொண்டு கடவுளுக்கு பின்னால் சுயநலத்தோடு அலைபவர்களை கண்டால் ஆண்டவர் அருவருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. 2, நாம் நமது பாவங்களை ஒழித்து வைத்து செபித்தால் கடவுளின் அருளை பெற முடியாது. ஏசாய 51:2 உங்கள் தீட்டியல்களே
உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கியுள்ளன. உங்கள் பாவங்களே உங்களுக்கு அவர் செவிசாய்க்காதவாறு அவரது முகத்தை உங்களுக்கு மறைத்துள்ளன என்று சொல்லப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, மற்றவர்கள் செய்த செய்வினையோ ஏவுதல்களோ சாபங்களோ அல்ல, மாறாக நாம் செய்த தீவினைகளை மறைத்து வைத்துவிட்டு செபிப்பதுதான் கடவுளிடமிருந்து அவர் ஆசீர்வாதங்களை தடுக்கிறது என்று ஆண்டவரின் வார்த்தைகள் எமக்கு சொல்கின்றன. பாவத்தை மறைத்து வைத்துவிட்டு செபித்தால் நமது செபத்திலே என்ன நடக்கிறது? மீக்கா 3:4, நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவீர்கள், ஆனால் அவர் செவிசாய்க்க மாட்டார், ஏனெனில் உங்கள் செயல்கள் தீயனவாயிருந்தன என்று சொல்லப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, பாவம் நமது உள்ளத்திலே இருந்தால் நமது செபத்திலே வல்லமை இருக்காது. பாவம் நம்மிலே நிலை கொண்டிருந்தால் நமது உள்ளத்திலே செபிக்கிற மனநிலை இருக்காது. பாவம் நம்முடைய உள்ளத்திலே குடிகொண்டிருந்தால் நாம் மனுத்தியார கணக்கிலே கடவுளுக்கு முன்னுக்கு ஆலயத்தில் அமைந்திருந்தாலும் நம் உள்ளம் கடவுளை விட்டு தொலைவில் இருக்கும். பாவத்திலே நம் உள்ளம் எப்பொழுதும் இருக்கும் என்றால் பராக்குகளுக்கு இலவிலே நாம் அடிமையாகி விடுவோம். அன்பார்ந்தவர்களே, பாவத்தோடு நாம் வாழ்வோம் என்று சொன்னால் செபம் என்பது மகிழ்ச்சியான தருணமாக எமக்கு இல்லாமல் கசப்பாகவே எப்போதும் தோன்றும் என்றால் அது மிகையாகாது. திருப்பாடல் 32:3, என் பாவத்தை நான் என் செபத்திலே அறிக்கையிடாமல் நாள் முழுவதும் நான் கதறி அழுததால் என் எலும்புகள் கலன்று போயின என்று சொல்லப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, பாவத்தை நாம் மறைத்து வைத்துவிட்டு கடவுளுக்கு முன்னுக்கு நின்று நாம் எவ்வளவு தூரம் சத்தம் போட்டாலும், கையை தூக்கி ஆர்ப்பாட்டம் போட்டாலும், மனுத்தியால கணக்கிலே நாம் எலும்புகள் கலன்று விழுகிற அளவுக்கு அழுதாலும் நாம் செபம் கேட்கப்படாது. காரணம், நாம் பாவத்தை மறைத்து வைத்துவிட்டு நம் எலும்புகள் கலன்று போகிற அளவிற்கு அழுகிறோம், ஆண்டவருக்கு முன்னுக்கு பிரலாபிக்கிறோம். ஆனால் நம் பாவம் நம் உள்ளத்திலே மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மறந்து விடுகிறோம். அன்பார்ந்தவர்களே, நாம் நமது பாவங்களை கடவுள் முன்பாக ஏற்றுக்கொள்கிற பொழுது, அறிக்கையிட்டு மன்னிப்பு வேண்டுகிற பொழுது கடவுளின் அருள் வரங்களை பெறுகின்றோம். லூக்கா 19 சக்கேயு, இயேசு ஆண்டவர் முன்பாக, நான் மற்றவர்களுக்குரியதை கவர்ந்தவன், மற்றவர்களை வஞ்சித்து பறித்தவன் தான் என்று தனது பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்ட போது இயேசு, சக்கேயு, இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்கிறார். அன்பார்ந்தவர்களே, அவன் செய்த பாவங்களை ஆண்டவர் முன்பாக மறைக்காத போது ஆசீர்வாதம் சக்கேயுவுக்கு மாத்திரமல்ல, மாறாக முழு குடும்பத்திற்குமே கிடைக்கிறது. ஒரு குடும்பத்திலே அப்பா பாவங்களை ஒழித்து வைக்காமல் செபத்தால், அப்போது செபத்திலே அவர் செபிப்பார் என்று சொன்னால், அப்போது அந்த ஆசீர்வாதம் அவருடைய மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் போய் சேர்கிறது. ஒரு குடும்பத்திலே அம்மா பாவங்களை ஒழித்து வைக்காமல் செபித்தால், அப்போது அந்த ஆசீர்வாதம் அவருடைய கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் போய் சேர்கிறது. ஒரு குடும்பத்திலே பிள்ளைகள் தங்கள் பாவங்களை ஒழித்து வைக்காமல் செபித்தால், அப்போது அந்த ஆசீர்வாதம் அவருடைய பெற்றோரை போய் சேர்கிறது. அந்த வீடு முழுவதுமே அந்த மனிதரின் உண்மையான செபத்தால் கடவுளின் அருளை பெற்றுக்கொள்கிறது. அன்பார்ந்தவர்களே, 3, மனதிலே வெறுப்போடு கசப்போடு நாம் செபித்தால் கடவுளின் அருளை பெற முடியாது. மார்க்கு 14:24-25, இயேசு, நீ வேண்டுதல் செய்ய வரும்போது யார் மீதாவது உனக்கு மனத்தாங்கல் இருந்தால் மன்னித்து விடு என்று சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, நமது வேண்டுதல் கேட்கப்பட இயேசு, நாம் உபவாசம் இருக்கணும் என்றோ, பாத யாத்திரை நடக்கணும் என்றோ, காணிக்கை போடணும் என்றோ சொல்லவில்லை. மாறாக, யார் மீதாவது உனக்கு மனத்தாங்கல் இருந்தால் அவர்களை மன்னித்தால் போதும், உன் செபம் கேட்கப்படும் என்கிறார். 1 யோவான் 4:20, கண்ணால் காணுகிற சகோதர சகோதரி அன்பு செய்யாமல் நமது செபத்திலே கண்ணால் காணாத கடவுளை அன்பு செய்கிறோம் என்று சொல்பவர்கள் பொய்யர்கள், லயர்ஸ் என்கிறார். ஒரு ஆலயத்திற்கு ஒரு பெண் அடிக்கடி போவாவாம்.
போய் ஆலயத்துக்கு எல்லா சுரூபங்களையும் தொட்டு மண்டாடுபாவாம். ஆனால் மடுமாதாட சுரூபத்துக்கு போன உடனே இதை முறைச்சி பார்த்து பேசிட்டு போயிடுவாபம். ஒவ்வொரு நாளும் இது நடக்கிறதை பார்த்து பங்கு தந்த ஒரு நாள் அந்த அந்த தாயை கூப்பிட்டு கேட்டார், ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று. அந்த தாய் சொன்னார், ஃபாதர், எனக்கு மடுமாதாவை நல்லா பிடிக்கும். 10 நாள் நான் ஆவணிக்கு மடுமாதா கோயிலில் போய் குடும்பமாக இருந்து மண்டாடி விட்டு வருகிறேன் நான். ஆனால் இந்த மடுமாதா சுரூபத்தை யார் வாங்கி கொடுத்த தெரியுமா? எனது பக்கத்து வீட்டுக்காரன். அவனை கண்டால் எனக்கு பிடிக்காது. 7-8 வருஷம் அவரோடு நான் பேசுவதில்லை. எல்லா சுருவங்களையும் மண்டாடி விட்டு மடுமாதா சுருவத்துக்கு முன்னுக்கு வருகிற பொழுது அவனுடைய முகம்தான் அந்த மடுமாதா சுருபத்தில் எனக்கு தெரியுது. ஆகவேதான் மடுமாதா சுருபத்துக்கு முன்னுக்கு நான் மண்டாடாமல் மடுமாதாவோட மூத்து பார்க்கின்றேன். அவனுடைய முகம் வருவதால் நான் பேசிவிட்டு ஒரு நாளும் போகிறேன் என்று அவள் சொன்னாளாம். அன்பார்ந்தவர்களே, இந்த மடு திருப்பதிக்கு வந்திருக்க நம்மில் எத்தனை பேர் வெறுப்போடு பகைமையோடு பலரின் முகம் பார்க்க முடியாதவாறு மன்னிக்க மனமில்லாமல் இங்கு வந்திருக்கிறோம். நமது செபம் கேட்கப்பட வேண்டுமா? நாம் செபிக்கிற போது கடவுளின் அருள் வரங்களை நமக்கு கிடைக்கணுமா? நமது உள்ளத்திலே யாரோடையாவது நமக்கு பகைமை வெறுப்பிருந்தால் அவர்களோடு உறவை சரி செய்வோம், அப்போதுதான் நம் செபம் கேட்கப்படும் என்கிறார். 4வது, கடவுளின் திருவுள்ளத்திற்கு முரணாக நாம் செபித்தால் நமது செபத்திலே நாம் கடவுளின் அருளை காண முடியாது. மோயிசன் கடவுளிடம் 2 வேண்டுதல்களை வைத்தார். 1, பணியின் தொடக்கத்திலே என்ன சொன்னார் என்று சொன்னார், கடவுளே உம்முடைய முகத்தை நான் ஒரு தடவையாவது பார்க்க வேண்டும் என்றார். ஆனால் ஆண்டவர் சொன்னார், என்னுடைய முகத்தை பார்க்க முடியாது, வேண்டுமென்றால் உன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாருடைய முதுகை பார் என்றார். முகத்தை காட்டச் சொன்னதுக்கு முதுகை ஆண்டவர் காட்டுகிறார். 2வது, மோயிசன் கானானுக்கு போக மாட்டான் என்று ஆண்டவரால் வாக்கு பண்ணிய பொழுது அவரிடம் கெஞ்சி கேட்டபோது ஆண்டவர் சொல்லுவார், நீ கானானுக்கு போக மாட்டாய், வேண்டுமென்றால் பிஸ்கா மலையிலிருந்து கானானை பாரு என்று சொல்லி. அன்பார்ந்தவர்களை, மோயிசனின் வேண்டுதல் கேட்கப்பட்டதா? எசமனின் இயேசுவின் கண்ணீருடன் கூடிய செபம் கேட்கப்பட்டதா? பவுல், நான் எனது உள்ளத்தில் உள்ள ஒரு முள்ளை அகற்றும்படி 3 தடவைகள் செபித்தேன் என்கிறார், அவருடைய செபம் கேட்கப்பட்டதா? இல்லையே. காரணம், அவை கடவுளின் திருவுள்ளத்திற்கு ஏற்றதாக இருக்கவில்லை. கடவுளின் திருவுளத்திற்கு முரணானதாக நாம் செபித்தால் நாம் செபத்திலே நாம் கடவுளின் அருளை பெற முடியாது. ஒரு ஊரில் ஒரு பையன் பனியோலை விசிறிவித்து கொண்டு திரிஞ்சானான். அவன் ஊரில் போய் எல்லாரும் கேட்குறான், இந்த விசிறி எடுங்கன்ற, ஒருத்தருமே எடுக்கையில். ஆனால் ஒரு பணக்காரோடைய வீட்டுக்கு போய் கேட்டான், இந்த விசிறி எடுங்க, 100 ரூபாதான் இந்த விசிறி, ஒரு விசித்திரமானது, இந்த விசிறி 100 வருஷம் பீயாது என்று சொல்லி அந்த பணக்காரர் சிரித்து விட்டு சொன்னாராம், சரி பரவாயில்ல சின்ன பையன், அந்த விசிறி எடுப்போம். எடுத்து இரவு கரண்ட் இல்லை, அந்த விசிறியை அவர் விசுக்கின பொழுது 2 விசிறோட அந்த விசிறி அலக்கலக்கா கலண்டு கீழே விழுந்து அவர் அந்த பையன் பவ்யமா சொன்னானாம், ஐயா என்னுடைய விசிறி அப்படி பீயாது, நீங்க எப்படி விசிறிய விசுக்கிறீங்க? ஐயா, அதுதான் என் விசிறியை மட்டும் தெரியல, என் விசிறியை எப்படி விசிக்கிறார், அந்த விசிறியை உங்க முகத்துக்கு நேரம் இப்படி வச்சுட்டு உங்க மண்டியை விசிறிக்கு முன்னுக்கு இப்படி இப்படி ஆட்டி இருக்கணும், இப்படி ஆட்டியிருந்தா 100 வருஷம் என் விசிறி தீயாம இருந்திருக்கும் சொன்னானா. அன்பார்ந்தவர்களே, நாம் சுயநலத்துடன் காபத்தை ஒழித்து வைத்து விட்டு மனதிலே வெறுப்போடு கசப்போடு மற்றும் கடவுளின் திருவுளத்துக்கு முரணாக செபித்தால் கடவுளின் அருள் வரங்களை பெற்றுக் கொள்ள முடியாது. இந்த பையன் சொன்னதை போல நாம் கடவுளுக்கு முன்னுக்கு போய் அமர்ந்து கொண்டு நாம் செபமட்டிலே மண்டை ஆட்டி கொண்டே இருப்போம். நாம் செபங்கள் கேட்கப்பட நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை உணராமல் கடவுளின் அருள் வரங்களை இழந்து நம்மையே நாம் செபத்திலே நாம் ஏமாற்றிக் கொண்டு நாளடைவில் விரக்தி அடைந்து செபத்திலே உற்சாகம் என்று நாம் அழைத்து போய்விடுவோம். கடவுளுக்கு நம்மை ஆசீர்வதிப்பதே விருப்பம். நமக்கு அருள் வரங்களை கொடுப்பதில் அவர் வள்ளலாக உள்ளார். ஆனால் நாம் நமது செபத்திலே சுயநலமற்றவர்களாக, நமது செபத்திலே பாவத்தை ஒழித்து வைத்து செபிக்காதவர்களாக, அடுத்தவர்கள் மட்டில் வெறுப்பை வைத்துக் கொண்டு செபிக்காமலும் கடவுளின் திருவுளத்துக்கு முரணானதாக நம் செபம் அமையாமலும் இருக்க வேண்டும்.
நம் செபமட்டிலே இந்த நான்கு காரியங்கள் குறித்த ஆண்டவரின் வார்த்தைகளை உணர்ந்தவர்களாக கடவுளின் அருள் வரங்களை கண்டடிய நற்கருணை ஆண்டவரின் அருள் வேண்டி தொடர்ந்து மன்றாடுவோமாக. ஆமீன். பக்தியின் சகபாகியம் சந்தா கருணாக்கர் சிறிது நாம கிட்ட சிட்டின் சுவாமின் வான் சிவப சமகு வனு சீக்வா එහෙයින් මෙසේ ආක්ෂා කරන්න ස්වර්ගයේ වැඩ වස්සන අපගේ පියාණනි ඔබ වහන්සේගේ නාමයට ගෞරවය වේවා ඔබහන්සේගේ රාජ්‍යය පැමිණේවා ඔබහන්සේගේ කැමැත්ත ඉටු වේවා ස්වර්ගයේමින් පොළවෙහිද ඒ සේම වේවා අපගේ දවස්පත ආහාරය අද අපට දානය කළ මැනව අප අපට වරද කළ අයට අප කමා කළාක් මෙන් අපගේ වරදට අපට කමාවෝ මැනව අප පරීක්ෂාවට නොපමුණුවා නපුරාගෙන් අප මිදුව මැනව රජසාන්සේගේ සුබ ආරංචිය නමසේය හැකියයි වාඩිවන්න ක්‍රිස්මන්තුල මාපියාදරි සහදරි සහදරයනි ස්වාමීන් වහන්සේ දේවතාත්තා අබ්බා පියාණන්ගෙන් මහා දූතකාරයක් බාරදීලා ඒ දූතකාරය ඉෂ්ට කරන්නට මේ ලෝකයට වැඩම කරනවා මේ අපි වගේ ලේ ඇට මස්නාහර සහිත මනුෂ්‍යෙක් වෙලා අපි වගේම මනුෂ්‍යෙක් වෙලා ඒ දූතකාරය කරගෙන යද්දී තමගේ ජීවිතේ මිනිස්සුෙකුට විඳින්න වෙන දුක් ගැහැටයන් කරදර වේදනාවන් එද්දී ස්වාමීන් වහන්සේ දේවතාත්තාට කන්නලව් කරනවා ඒ මහා බාර දූරකාරිය බාර ගන්න ඉස්සරලා පාලු කරේට ගිහිල්ලා දවස් 40ක් රෑ 40ක් නිරාහාර ශීලව දේවතාත්තා එක්ක ආක්ෂා කරනවා කතා කරනවා හුදෙකලා වෙලා මිනිසෙක් හැඩියට ඒ කාර්ය බාර ගන්නට පල්ලැහැට බහින්නට ඒ වගේම විවිධ අවස්ථාවලදී උන්වහන්සේගේ ප්‍රසිද්ධ ජීවිතයේදී හැම දවසකම වගේ හුදෙකලාව තැනකට ගිහිල්ලා සමහර වෙලාවට පාන්දර උන්වහන්සේ ආක්ෂා කරනවා උන්වහන්සේ දේවතාත්තා එක්ක කතා කරනවා තාත්තේ මේ ප්‍රශ්නයට උත්තර දෙන්න මට මම කැටි කැටියෙන් සැකවින් කියන්නේ ඊට පස්සේ අපි දකිනවා ලස්සන අවස්ථාවක් මේ දූතකාරිය බාර ගන්නට ගෙස්සමිනි හොයනට ගිහිල්ලා මෝණින්තලා වැඩිලා මිනිස්සේ කැඩියට සුද බයිබලේ කියා දෙනවා ඇගේ ලේද ඇගේ දහඩිය පිරිලා ඒ ගමන කුරුසේ ගමන යන්නට ඒ ගමන අවසානයේ දක්වා ඉවර කරන්නට මිනිස්සෙක්ව හැඩියට බය බීතිය දැනෙනවා ස්වාමින් වහන්සේට යවසාවේදී ගෙස්සමිනි වෙන වැඩිලා දේවතාත්තාට ආක්ෂා කරනවා තාත්තේ පියාණනි මේ කුසලාණින් පාණේ කරන්නට මට අවසර දෙන්න මාගේ කැමැත්ත නොව ඔබගේ කැමැත්ත සිද්ධ වේවා ඔබගේ කැමැත්ත සිද්ධ වේවා ඊට පස්සේ ස්වාමීන් වහන්සේ කුරුසය රැගෙන යන්නට පල්ලැහැට බහිනවා
මම කිව්වා අපිට මේ ඉස්සරහ දේශනාවලදී ස්වාමීන් වහන්සේ තරම් වද වේදනාවට ලක් වෙච්ච කෙනෙක් මේ ලෝකේ නැහැ. මම ඔබට කිව්වා හිට්ලර්ගේවත්, ඉඩි අමින්ගේවත්, මුසලෝනිගේවත්, පොල් පොට්ගේවත් ලංකාවේ තිබිච්ච වදකාගාරවල දැන් සුරංගනා කතා කියන මිනිස්සු. ඒකා කිසිම වදකාගාරයවත් ජේසුස් ද්වාරං වද ලැබුණේ නැහැ. කසපාර කහලා ඩන්ජන් කියන ගුහාවට දාලා පහුවෙන්දා ඒ කුරුසේ ගාරයි යන්ඩ කටුවටුන්නත් දාලා බරෝ කුරුසයක් අරන් යන්ඩ ලොකු බලයක් ශක්තියක් ලැබුණෙ කොහෙන්ද? ඒ ආක්ෂාව. ඒ ආඥාවේ බලය තුළ ස්වාමීන් වහන්සේ කුරුසගත වෙලා කල්වාරි කඳු මුදුන දක්වා වැඩි වැඩි වේදනාවන් විඳගෙන ඒ ගමන ගමන් කළා. අවසානයේදී කුරුසගහේ අවසාන තප්පරේදී ප්‍රාණේ පූජා කරන්නට ඉස්සරලා තමන්ගේ ප්‍රේම පාරමිතාව මොකද්ද කියලා ඔප්පු කරලා පෙන්නවා. අවසාන ආක්ෂාව දේවතාතර කෑ ගහලා කිව්වා, "වියෝනිනී මොන් නොදැන කරන දෙයට සමා වෙන්න. මොන් නොදැන කරන දෙයට සමා වෙන්න." දේවතාතර කෑ ගහලා කිව්වා. මේ වගේ ජේසු ආක්ෂා කරනවා දකිද්දි ජේසුගේ ගෝලයෝ ජේසුට කිව්වා දවසක් ඇවිල්ලා, "පියාණනි අපිටත් ආක්ෂා කරන්න උගන්වන්නකෝ. ඔබ වහන්සේ මෙහෙම ආක්ෂා කරනවා දේවතාත්තා එක්ක. අපිටත් කියා දෙන්නකෝ." අන්න ඒ අවස්ථාවේදී සුදෝදේශ යන කෙනෙක් දකිනවා ජේසු මේ උතුම් ආක්ෂාව ලෝකේ වැඩිම බිරිසක් ආක්ෂා කරන ආක්ෂාව, භාෂා ගණනාවකින් වැඩිම භාෂා ගණනාවකින් ආක්ෂා කරන ආක්ෂාව, වැඩිම වාර ගණනක් කියන ආක්ෂාව නමෝ මරියට, නමෝ මරියත් එක්ක මේ ආක්ෂා දෙක වැඩිම වාර ගණනක් අත්උස්සලා දෙවියන්ට ආක්ෂා කරන ආක්ෂාව ස්වාමීන් වහන්සේදා එතනදි ගැන්නුවා. මේ ආක්ෂාවේ එක එක වචන ගත්තොත් මට දීලා තියෙන පැය විනාඩි 20 මදි. විනාඩි 2000ක්වත් ඕන ආක්ෂා කරන්න, කතා කරන්න, එක එක කිපියක් ගම්. ඔබගේ ශ්‍රී නාමයට ගෞරවය වේවා. ස්වාමීන් වහන්සේ තාත්තගේ ශ්‍රී නාමයට ගෞරවය වෙන විදිහටයි ක්‍රියා කළේ. ඒ ගෞරවය වෙන විදිහටයි හැසුරුනේ. ඒ ගෞරවය වෙන විදිහටයි තමන්ගේ දූතකාරිය කළේ. අපි අත උස්සනවා සිය දාස් වාරයක් අපේ ජීවිතේ. මේ තාත්තට, මේ තාත්තගේ නාමයට ගෞරවය වෙන විදියට අපි ඒ අත උස්සලා ජීවිතේ ජීවත් වෙනවද? ඒ තාත්තගේ නාමයට අනුව අපි ඒ තාත්තට ගෞරවය දෙනවද? ඒ නාමේ රකින්නවද අපි? අපි එක එක්කෙනාගේ ජීවිතේ තාත්තට අත උස්සලා කී දෙනෙක් ඒ අතෙන්ම පොල් ගහනවද? ඒ අතෙන්ම දේවාල, කෝවිල්, පල්ලි, පන්සල් වලට ගිහිල්ලා මල් පූජා කරනවද? දේව තාත්තට අත උස්සලා ඒ අතට බැඳ ගන්නවද පිරිත් නූල්? අපේ කතෝලිකයෝ ඒ තාත්තට අත උස්සලා තවත් කෙනෙකුට වෙඩි තියනවද? තවත් කෙනෙකුගේ බොකු බඩවල් එළියට ගන්නවද? තවත් කෙනෙකුගේ ජීවිතයට හානි කරනවද? එහෙම කරලා සාන්ත දාන්ත තීන්ත කූඩු වගේ පියාණෙනි කියන්න පුළුවන්ද ඔබට? පියාණෙනි කියන්න ඔබට පුළුවන්ද? අතේ හිතේ ලී ගාගෙන ශ්‍රී නාමයට අගෞරවය කරලා, ශ්‍රී නාමයට අගෞරවය කරලා කෑ ගාලා කියනවා, "ඔබේ රාජ්‍ය පැතිරේවා. ඒ රාජ්‍ය, දේව රාජ්‍ය පතුළු කරන්නට පාපවංශේ රජකුමාර, රජතුමන්ලා, පියතුමන්ලා, කන්‍යා සෝහිරයන් විතරද වැඩ කරන්න ඕනේ, ක්‍රියා කරන්න ඕනේ, ගිහිය සේවය කරනවා.
සියයට සියයක් අපේ කිතුනවා ඒ දේව රාජ්‍ය මුළු ලොව පතල කරන්නට අපි ක්‍රියා කළොත් උත්තර ධ්‍රැවයේ සිට දක්ෂිණ ධ්‍රැවයේ දක්වා ක්‍රිස්තුස් නාමයේ මිසක් වෙන නාමයක් මේ ලෝකේ පතල වෙන්නේ නැහැ. අපි අත දුක් කරලා ක්‍රිස්තු රාජ්‍ය වෙනුවෙන් කෑ ගහලා ලෞකික රාජ්‍ය වෙනුවෙන් අපි කොච්චර දුවනවද? අපේ ලෞකික රාජ්‍යයන් මේ අපේ සමාජය තුළ බිහිකරන්න අපේ ආගමික ප්‍රතිපත්ති පාවා දෙනවද? අපේ ආගමික ප්‍රතිපත්ති ලෞකික රාජ්‍යයන් බිහිකරන්න හොරුන්ට, තක්කඩිජන්ට, මිනිමරුවන්ට, අපරාධකාරයන්ට මගේ ක්‍රිස්තියානි වටිනාකම් දිවස්සර ක්‍රියාවලිය මම පාවා දෙනවද? අහන්න ජේසු ඉස්සරහා, අහන්න ජේසු ඉස්සරහා. ඊට පස්සේ අපි කියනවා ඔබගේ කැමැත්ත සිද්ධ වේවා. දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත සිද්ධ වේලා ක්‍රිස්තුස් වහන්සේ එදා ගෙත්සමනේ උයනේදි කිව්වේ, පියාණනේ ඔබගේ කැමැත්ත සිද්ධ වේවා. මේ දුක් ප්‍රාප්තිය, මේ කුරුසය කරදරාගෙන යන්න ඔබගේ කැමැත්ත නම් ඒ ඉසීම වේවා. ඒ කැමැත්තට හිස නැමුවා අබ්බා තාත්තගේ ඒ දූතකාරිය ඉෂ්ට කරන්නට, ලෝකය සමගි කරන්නට, මිනිස්සු සහ දෙවියන් වහන්සේ එකතු කරන්නට, ආකාශය සහ පොළොව එකතු කරන්නට, තමන්ගේ ලේද හඩිය වැගිරුවා. ඒක තාත්තා අබ්බා පියාණන්ගේ කැමැත්ත වේවා කියලා ජේසු හැමතිස්සෙම කිව්වේ, මාගේ කැමැත්ත නොව ඔබගේ කැමැත්ත සිද්ධ වේවා කියලා. අපේ ජීවිතව අපි දේව කැමැත්ත ඉෂ්ට කරනවාද? අපි දේව කැමැත්ත ඉෂ්ට කරනවා නම් අපේ පවුල් කොච්චර සුන්දර වෙන්න ඕනද? ඒ දේව කැමැත්ත අපි ඉෂ්ට කරනවා නම් දේව තාත්තගේ කැමැත්ත, මගේ තාත්තා සුරැකිපියෙක් වීම අයියමන් කිව්වා පවුල් ජීවිතේ, මගේ අම්මා මරියම්ම වගේ අම්මා කෙනෙක් වීම, මගේ දරුවෝ ජේසු වගේ යහපත් දරුවෝ බවට පත්වීම කොටිම කියනවා නම් අපේ පවුල සුද්ධ වූ පවුලක් වීම අපේ දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත අපි ඉෂ්ට කළා නම්, අපි දුවනවා අපේ කැමැත්ත ඉෂ්ට කරන්නට පිස්සු බල්ල වගේ මිරිගුවන් පස්සේ, මුදල් ධනය බලය ලෝහය මෝහය පස්සේ. දැන් හෙට අනිද්දා වාලගාවට එයි කට්ටියක් සමහරක් එයි කැමැත්තිල්ලලා එයි. ආදර සහෝදර සහෝදරියනි, සමාවෙන්න. අවුරුදු 75ක් ඔබ කැමැත්ත දුන්නා. මේ ලස්සන පුංචි දරුවෝ, මේ හිනහෙන ලස්සන දරුවෝ අපට සාප කරයි, අපට සාප කරයි. අපේ මේ රට, අපේ මේ ඉන්දියන් සාගරයේ මුතු ඇටය කුඩු ගැටයක් කරපු මේ ලස්සන දීපය සෙරන්ඩිප්, මේ රට කාලා දැම්ම, ප්‍රපාතයට වටලා දැම්ම, අපිව හිඟන්න කරපු අයට ඔබ දේවයන් වහන්සේගේ කැමැත්තට එකඟ නොවේ කැමැත්ත ප්‍රකාශ කළොත්, හෘද සාක්කයට එකඟව ඒ කැමැත්ත ජේසු ඉස්සරහාලා ප්‍රකාශ කරන්න. එදිනෙදා ආහාරය අපට දෙන්න අපි ඉල්ලනවා ස්වාමීන් වහන්සේගෙන්. මේ කාලා නැත්තර නැති වෙලා යන තාවකාලික ලෝකයක කෙටි කාලයක් තුළ ජීවත් වෙන ආහාරයට අපි කොච්චර දුවනවද? වැඩි කාලයක් යොදා කරනවා. ඒ යොදනවා වගේම සදාකාලික ආහාරය සඳහා අපි දෙන කාලය, අපි දෙන පැය, අපි දෙන වෙලාව ඉරිදා පැයක් දෙවියන්ට දෙන්න පුළුවන්ද? මෙතන එන මං තලවිල ඉඳලා ආවේ, මෙතන එන සමහර තලවිල වඩා වෙනස්. කී දෙනෙක් පූජාවට එන්නේ නැතුව වාඩි වෙලාට ඉන්නවද? මොනවද අපි අරන් යන්නේ? අරන් යන දේවල් ගැන මම කියන්න කැමති නෑ. ඒ වචනේ ඒ නිසා අබ්බා තාත්තාට අතුසද්දි ඔබ ඔබේ ජීවිතය තුළ ඉල්ලන්න, ඔබේ ආත්මය ඔසවා ගන්න,
යාත්මය දෙන්න දෙවියන් වහන්සේට ඉඩහරින්න ඔබේ ජීවිතය තුළ වෙනස් කරන්න මේ දීව ජේසුට දීව ජේසු ඉස්සරහා දන ගහලා ඉල්ලන්න මට මගේ කැමැත්ත නොව දෙවියන්ගේ කැමැත්ත ඉස්ස කරන්නට මට හැකි වේවා ඒ ආලෝකේ ලැබේවා කියන ඒ ආලෝකේ ගමනක් යන්නට ඔබ මීට පස්සේ උස්සන වාරයක් පාසා ගිරව් වගේ නිකාම්ම නිකං අර්ථ ශූන්‍ය යාක්ෂාවන් නෙවෙයි ගැඹුරින් ආයෙදින්ද ඔබට යාක්ෂා කරන්න බැරි නම් අත උස්සන්න එපා ඔබට යාක්ෂාව කියන්න බැරි නම් අත උස්සන්න නැතුව ඉන්න එක ඊට වැඩිය හොඳයි ඒ නිසා ඒ යාක්ෂා කරන්න මේ උතුම්ම යාක්ෂාව උතුම් ආකාරයෙන් ශුද්ධවන්ත ආකාරයෙන් මින් පස්සේ අත උසවා යාක්ෂා කරද්දී ඔබගේ හිත ගත උසවා ස්වාමීන් වහන්සේ රබ්බා තාත්තට යාක්ෂා කරන්න ඔබ ඉල්ලන ප්‍රාතිහාරය මේ දැන් වගේ ඉස්සරහදී ඔබට ලැබෙන එක සිකුරුයි අනිවාර්යයෙන්ම ඒ ආශිර්වාදය ඔබේ ජීවිතයට සියදාස්වාරයක් ලැබේවි දේව අලෙතලකාහ සබම් තමදී වේලාන්මයිකේ වේලේ ஆட்களை அனுப்பும்படி வேளாண்மையின் ஆண்டவரை மன்றாடுங்கள் என்று எங்களுக்கு படிப்பித்தருளிய திவ்ய இயேசுவே தங்கள் திரு ஊழியத்தால் ஆன்மாக்களுக்கு இரட்சணியத்தையும் உமதே பிதாவுக்கு மகிமையும் கொண்டு வரக்கூடிய அநேக பரிசுத்த குருமார் இறை தொண்டர்கள் அரட்சகோதிரிகளை உமதே திருச்சபையிலும் சிறப்பாய் எங்கள் மறை மாவட்டத்திலும் பிறப்பித்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை இறந்து மன்றாடுகின்றோம் ஆண்டவரே இப்போது உமக்கு முன்பாக முழந்தாட்பட்டிருக்கும் மத்தியில் இருந்தும் சிலரை தேர்ந்தெடுக்கிறார்கள் நாங்கள் சதா காலமும் எங்கள் மொழியிலேயத்தோடு தேவரிற்கு நன்றி அறிந்த சோஸ்திரம் சொல்லுவோம் மருதமடி சுமாலை மாதாவே எங்கள் மத்தியில் பரிசுத்தரான தேவ தொண்டர்கள் பக்தி ஜோலித்த பூஜா பிரசாதி வருண்ணா தாபசி தாபசிக்கா வந்த வெடி வெடி என்று சுத்தோச பாகடுத விசேஷ வர்ஷேன் பிரட்டு தேவிடலேச பகே பத்து வான்சேட் கண்ணலாவு கரமு சுவாமினி தண்டு குவான்சே அம்முகி தனின் வெடி சிடின அபாத்திரின் யமே ஒபசே வேடு தூரா கண்ண சேக்னம் சதா காலினும் குவான்சேட் அபமுழு ஹர்தேன் ஸ்துதி பிரசம்சா கரமு மருது மறு ராஜேஸ்வரேணி அப்பாத்திர நிர்மலவுது பக்தி ஜோலி தேவுது தேவ சேவேடு கெப்பவன் வெடி வெடி எல்ல பின்னிட்டு சசுவ மெனவு ஆமென் Yeah.
பரலோகப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தருளினீ. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திரு உடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க செய்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உன்வாசிகி ஸ்ரீநாமய சபேவ் திவ்யன்வான்சீது சபேவ் மனுஷ்யாதவனு ஜீசஸ் கிறிஸ்து சுவாமி தருவோ ஜீசு சுவாமி தருவங்கி ஸ்ரீநாமய உள்வான்சிகி ஸ்ரீஹருதய பூஜாசனி தேவ பிரசாத நிதானே ஜேசு சுவாமி தருவோ உன்வான் சீகே அத்தியாமிலவு ஸ்ரீருதீரய சனசிலிதாயக்கியானான்வானம் சுதாத்மையானான் வான் சே உத்தம தேவ மாதாவான்வானம் அதீஷதோ மரிய வான் சே உன்வான் சீகி நிர்மல பிலி சிதீம உன்வான் சீகி பிரதாப ஸ்வர்காரூபனய கன்யா மாதா வங்கி மரியாயன ஸ்ரீநாமய ஆசீர்வாதி
உன்வான்சிகே உர்த்த சுதவாத் பதிவு சுதோ ஜுசே துமா திவியான் வான்சே தமன் தூத்தியான் ஹா சுதவான் தியான் கிரேஹே